இப்போ நம்ம ஓப் ட்ரஸ்டோட சிங்கர்ட்ட தான் பக்கத்துல இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா ரூபன். வணக்கம் ரூபன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா ரூபன்? நீங்க செமைய பாட்டு பாடுவீங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்து என்ன பண்றீங்கன்னா, நம்மளுடைய மக்களுக்காகவும் எனக்காகவும் வந்து நல்ல ஒரு பாட்டு பாடுங்க, ஓகேவா? ஏன்னா உங்க பாட்டை கேட்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரூபன் தெரிக்க விடுறீங்க, ஓகேவா? இந்தாங்க. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்துடு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோப் ட்ரஸ்ட்டில் ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா? எஸ் இது ஒரு வாசனை திரவியம். எப்படி பிதாமகன் சூர்யா மாரி சொல்கிறனா? ஆமாங்க. அதாவது நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யார் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ நம்மளுடைய படை வீரர்கள் தான் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஐ மீன் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை அங்கே பார்த்து சொல்லு. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நீ தான் ரெடி பண்ணியா? நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நாங்கள் ரெடி பண்ணோம். மாவு ஜெயிச்சு அது இது சூட போட்டு செண்டு ஊற்றி பிசைஞ்சி அது ஒரு இதில் கொட்டி மிஷின் வச்சு அடித்து காய வச்சு பேக் பண்ணுவோம். சூப்பரா சூப்பரா பேக் பண்ணி 20 ரூபாய்க்கு விற்போம். இது வந்து 15 ரூபாய்க்கு விற்போம். அப்படியா? ஆமாம். சூப்பர். இங்கே பாரு. சரி, இப்போ உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? இந்த சாம்பிராணி செய்யறதுக்கெல்லாம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி செய்யறதுக்கெல்லாம் எங்க கேத்தரின் மேம் தான் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா சூப்பரா தம்பி. தளபதி வடிவேலு, வணக்கம். வடிவேலு நீங்க இதுலயும் உண்டா? அப்படியா? எப்போ இவர் வந்து ஒரு ஆளுநர் அழகராஜா, இவரையும் பார்த்துங்க. அவன் அடிப்பான்னு எடுத்துட்டு வைப்பேன். ஓ, அவன் அடிப்பான், நீங்கள் வந்து இது பண்ணி விற்பீங்க. ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆப்கா நேம் கேங்க? பாபுதாஸ். பாபுதாஸ். நான் ஏன் இவங்கள்ட்ட ஹிந்தியில் பேசினேன் தெரியுமா? எனக்கு ஹிந்தி தெரியும்னு காமிச்சிக்கிறதுக்காக இல்லை. சார் வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஒரிசாலேருந்து வந்திருக்கீங்கல்ல? ஒரிசா. ஒரிசா. சூப்பர். பாபுதாஸ், இந்த மெழுகுவத்திலாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்களா? ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த மெழுகுவத்தி ஐ மீன் எவ்வளோ நாள் ஆகும்? கித்தனா டேஸ் திஸ் மெழுகுவத்தி ரெடிக்கியா? ஹிந்தி தெரியல. ஆ, சொல்லுங்கள். 5 மினிட். 5 நாள் ஆகுமாங்க. 5 நிமிஷமா? சாரி, 5 நிமிஷம் ஆகுமா? அதான் 5 மினிட். 5 மினிட் தான். 5 மினிட். ரைட்டு, 5 மினிட் இந்த மெழுகுவத்தி பண்ணுறதுக்கு. ஆமாம். சூப்பர் சூப்பர். இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? டீச்சர். சரி, பாபுதாஸ் பாபுதாஸ் தானே பேரை மாந்துறேன்னு சொல்லிட்டு அடிக்கலாம் மாட்டீங்களே என்ன? எப்போ அழகாக சிரிக்கிறாருப்பா அவர். நீ வந்து செல்ல பிள்ளையா எங்கள் ஏரியாவுக்கு, இந்த ட்ரஸ்ட்டுக்கு? ஆமாம். ஆமாம். பையனுக்கு வந்து லைக் தமிழ் வந்து தெரியல, பிகாஸ் வந்து ஒரிசாங்கனால வந்து தமிழ் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் வந்து உண்மைதாங்க. என்னதான் வந்து நம்ம பல பேரோட பழகியிருப்போம், பல பேர்கிட்ட வந்து பேசியிருப்போம், ஆனால் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளே அறியாமல் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். நான் இங்கே வந்ததுலேருந்து இங்கே பேசினவங்க எல்லாட்டையுமே பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட பேசும்போது வந்து என்னையே அறியாமல் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஸோ அப்படி இந்த ஒரு பேரண்ட்ஸ் டேவை நான் இப்படி செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த வருஷம்தான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பேரண்ட்ஸ் டேங்கிறது அப்பா அம்மா கூட இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, லைக் இவங்களோட இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பார்த்துக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாரையும் தப்பாக சொல்ல, பட் இது நிறைய பேர் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே பல குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது உங்களை சந்தித்து பேசுகிறது. ஏன்னா நீங்கள் செய்தது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உங்களுக்கு எப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் வி நாகராணி. நான் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 2007லேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 குழந்தைய வச்சு ஆரம்பித்த ஆர்கனைசேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 மன வளர்ச்சி குன்றிய ஆதரவற்ற குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏழப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய டீமோடு நாங்கள் வந்து சேவையை துரிதமாக நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறோம். சூப்பர் மேம், சூப்பர் மேம். மேம் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து இல்லைப்பா இவங்க ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் உங்கள் மனசில் என்ன மேம் தோணும்?
ஆக்சுவலாக நான் ஆரம்பித்ததோட நோக்கம் வந்து பார்த்திங்களா, என்னுடைய கூட பிறப்பு தம்பியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை. ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த தம்பியோட நான் பட்ட வேதனைகள் எல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய குழந்தைகளுக்கு அது வந்து ஒரு வழிகாட்டியாக அது வந்து நடக்கணும், ஒரு நம்பிக்கையை ஊட்டணும், அதுக்காக தான் நாங்கள் ஹோப்னு ஆரம்பித்தோம். ஸோ நிறைய அதாவது அவமானங்கள் கேலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தித்தோம். பட் அந்த மாதிரி வந்து என்ன நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து வேறு யாரும் படக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி நம்ம வந்து வெளிச்சத்தை நம்ம கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளையே நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து வந்து நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. ஸோ இவங்க வந்து கடவுளுடைய குழந்தைகள், பிறப்பிலே வந்து இந்த மாதிரி குழந்தைகளாக இவங்க வந்து ஐடென்டிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ அந்த சகிப்புத்தன்மை அந்த பொறுமை எல்லாம் தாங்கக்கூடிய அப்படி ஒரு மனது இருந்தால் தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவையே நம்ம வந்து பணிபுரிய முடியும். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி பாதையில் நாங்கள் இருக்கோம்னா எல்லா தோல்விகளையும் நாங்கள் சந்திச்சு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கோம். ஸோ ஒரு ஒரு தோல்வியும் ஒரு ஒரு வெற்றி படிக்க ஒரு அடையாளமாக தான் நான் வந்து கருதுறேன். ஒரு சில குழந்தைகள் வந்து நம்ம சொல்லும் போது கேட்டுப்பாங்க, பட் ஒரு சில குழந்தைகள் வந்து சொல்ல மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் அப்போ ஹேண்டில் பண்ணுறப்ப எப்படி மேம் இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து குழந்தை வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆர்டிசம் குழந்தைலாம் வந்து உட்கார வைக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரைனிங் தான், அதை தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பொறுமை இல்லைன்னா இவங்களால கடிப்பாங்க. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டாய்லெட் கூட எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது கூட வந்து என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதை நான் வந்து அதை பிரித்து சொல்லவே நான் விரும்பலை, பட் அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து அவங்கள செயல்படுத்தி நம்ம பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷம் வந்து ஈடு இணையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆரம்பித்ததில் ஆரம்பிக்கும் காலத்தில் நான் ஒரு அவங்கள ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுவாங்க. ஒரு பஸ்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கில் கூட ஒரு சினிமா தேட்டருக்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களை பற்றி நிறையவே அவேர்னஸ் வந்திருக்கிறதுனால வாலண்டியர்ஸே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரவே மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸே ஓ ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற சென்டருக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரன் சென்டருக்கும் வாலண்டியர்ஸ் வந்து கம்மி தான். பட் இன்றைக்கி தான் வாலண்டியர்ஸும் வந்து ஓகே இவங்க வந்து கிஃப்டட் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு பார்க்குற பார்வைகளோ சரி இல்லைனா வந்து உதவி பண்ணுறவங்களோ சரி ரொம்ப மாறியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சொசைட்டியும் வந்து நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நிறைய அவேர்னஸ் நாங்களும் கொடுக்குறோம். ஸோ மக்களுக்கும் வந்து தெரிஞ்சதை நாங்கள் இந்த நேரத்தில் வந்து சந்தோஷமாக நினைக்கிறோம். இப்போ மேம் அதாவது பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு வந்து இப்போ தோண ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளும் வரலாம் ப்ளஸ் வந்து நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போகிற வைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்து இந்நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்மளும் செய்வோம் அப்படிங்கிறது. ப்ளஸ் மேம் ஓகே இப்போ நம்ம இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு நம்ம எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன மேம் பிளான் பண்ணிட்டு? எங்களோட கனவு திட்டம், இந்த குழந்தைங்களுக்கான கனவு திட்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ நாங்கள் வந்து இது வந்து கவர்மெண்ட் பில்டிங்கில் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பில்டிங்லேயும் 50 குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டட் பில்டிங்கில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னை பொறுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 குழந்தைங்க அடல்ட்டு சில்ட்ரன் சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்க மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களாக இருக்கட்டும், ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அவங்களால முடிஞ்சதை இந்த கனவு இல்லத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எங்களால் வந்து லைக் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் அவங்கள பண்ணணும். அதாவது எப்படி வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் ப்ராடக்ட்ஸை கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்குற மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸை கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணாங்கன்னா இன்னமும் அவங்கள வந்து ரிசல்ட் ஓரியன்டாக நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அண்ணம்பேடு பட்டாபிராம் பக்கத்தில் அண்ணம்பேடுங்கிற கிராமத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா அவங்களே காய்கறி எல்லாம் வந்து நட்டு அதில் பயிரிட்டு திருப்பி பேக் பண்ணி எங்களுடைய ஹோமுக்கோ சரி இல்லைனா மார்க்கெட்டுக்கோ ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இவங்களாலேயும் முடியும்னு நிறைய பேருக்கு, அதாவது நார்மலாகவே இருக்கிறவங்க வந்து எந்த ஒர்க்கும் செய்யாமல் இருக்கும்போது இவங்க பண்ணும்போது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சிஎஸ்ஆராக இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு தொழிற்கல்விக்கு ஒரு மெஷினரி நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நிறைய மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை வந்து வீட்டில் பூட்டி வச்சுருக்காங்க கிராமப்புறங்களெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கள எங்களால் ட்ரெயின் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சூப்பர் மேம், சூப்பர் மேம். அதாவது நான் வந்த உடனே யோசித்தேன், ஓகே ஹோப் ட்ரஸ்ட்னு வச்சுருக்காங்க, ஸோ இதுக்கோட இந்த நேமோட பின்புலம் என்னவாக இருக்கும், ஸோ எதனால் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நிறைய விஷயம் யோசித்தேன். ஆனால் நீங்கள் பேசுகிறதுலேயும் தெரியுது, பேசுகிறதையும் ப்ளஸ் வந்து இவங்களை பார்க்கும்போது தெரியும் என்னென்னா நம்பிக்கை அப்படிங்கிறத வந்து நிறைய நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை இல்லைனா எதுவுமே நடந்திருக்காது, ப்ளஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருந்ததுனால தான் இந்த அளவுக்கான ஒரு சக்ஸஸும் நடந்திருக்கு, ப்ளஸ் இன்னொரு சக்ஸஸுக்கும் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்ன அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக
நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்லுங்கற அவசியம் கிடையாது பாத்துக்கிட்டு இருக்கவங்களே கண்டிப்பா இன்னார அவங்களே வந்து அப்பா இவங்க நல்லா வந்துடணும்ப்பா அப்படிங்கறது வந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க சோ எல்லாமே நல்லா நடக்கும் மேம் ரொம்ப நன்றி மேம் அதாவது பெட்ரோல்கள் தினத்தன்னைக்கு எவ்வளவோ இது நம்ம பார்ப்போம் பட் இங்க நான் பெட்ரோல்கள் தினத்துக்கு வரும்போது என்னுடைய பெட்ரோல்கள் தினமா இருக்கட்டும் பாக்குறவங்களுக்கா இருக்கட்டும் கண்டிப்பா இது ரொம்ப ஸ்பெஷலா தான் மேம் இருக்கும் தேங்க்யூ 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 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கேப்டன் டிவிக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் இது மூலமா ஸோ நம்மளுடைய குழந்தையாலையும் முடியும் அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு வந்து அதை வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கே நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தையாலையும் முடியும் ஸோ எனக்கும் ரொம்ப விருப்பம்தான் இந்த குழந்தைங்களுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் தெரப்பி யூனிட் எல்லாமே பண்ணணுங்கிறது ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரும் நீங்கள் பாசிட்டிவாக கண்டிப்பாக இவங்களால் முடியுங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணாலே எங்களுக்கு கிடைச்ச அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக நாங்கள் நினைப்போம் உங்களுடைய மேரேஜ் டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களோட வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஸ்மைல் கொடுத்தாலே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பசங்க எவ்வளோ திறமைசாலிகளாக இருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த டான்ஸ் ஆடுறதாக இருக்கட்டும் சிலம்பம் சுதம் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து தூண்கள் தான் இந்த ஓப் ட்ரெஸ்டோட ஐந்து தூண்கள் இவங்க தான் ஸோ மேம் கேத்ரின் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா பசங்க யார் வந்து எதை கேட்டால் இது யார் சொல்லி தந்தா அப்படின்னு கேட்டால் கேத்ரின் மேம் ஸோ எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா நம்ம வந்து நார்மலாக ஓகே ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கேட்டுப்பாங்க ஒரு ஒன் மந்த் சொன்னால் கேட்டுப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் சில விஷயங்கள் புரியறதுக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் அதை எப்படி மேம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அதாவது அவங்களோட போக்கிலே போயிட்டு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அதாவது நார்மல் பர்சனுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகும்னா இவங்களுக்கு ஒரு ஃபைவ் மந்த்தாவது ஆகும் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டு கூட நாங்கள் வந்து அது பெருசாக நினைக்குவோம் எப்படின்னா இப்போ எழுந்திரிக்க தெரியாதவங்க கூட அந்த சேரை விட்டு எழுந்திரிச்சு திருப்பி போய் வேறு இடத்துல உட்காந்தான்னா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் ஓடுற பிள்ளையை உட்கார வைக்கிறதே எங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டு தான் அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்கள வந்து நாங்கள் ரொம்ப ஒரு சிரமம் எடுத்து தான் பொறுமையோடு தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அது அந்த அச்சீவ்மெண்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதை பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் அவங்க மேலே அதாவது நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்க கற்றுக்கிட்டோம் அவங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுன்றதான் எல்லாருடைய விருப்பமும் இடத்துல வந்து இந்த ட்ரஸ்ட் இப்போ வந்து நடத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுடைய பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் நாகராணி மேடம் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு மந்த் வந்து வரும் ஒரு மந்த் வராது ஸோ அப்படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சப்போர்ட் லோக்கல் டோனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது ஸோ பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் ஷார்ட் ஃபால் ஆகும்போது பார்த்திங்கன்னா எங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மேடம் தான் ஸோ இதுக்கு ஃபுல்லாக பேக் போனாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாம் சார் நான் வந்து மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் ஆஃபீஸர் எனக்கு வந்து மோஸ்ட்லி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு தான் ஸோ இந்த பசங்களை வந்து நம்ம படிக்க வச்சுட்டோம் வொக்கேஷன் ட்ரைனிங் கொடுத்துட்டோம் நம்ம சும்மா வாயில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க ஸோ வி ஹாவ் டு டாக்குமெண்ட் தட் அது வந்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோ டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும் ஒரு பிளாக் ரைட்டிங் அப்புறம் ஃபண்ட் ரேசிங் ரிப்போர்ட் ரைட்டிங் இதை ஸோ எனக்கு மெயின்லி சிஸ்டம் ஒர்க்ஸ் தான் அதிகமாக இருக்குது அவங்க அம்மா வந்து அவங்க நினைக்காதபடிக்கு எங்கள் மேடம் வந்து நகராணி மேடம் அவங்க பார்த்துக்குறாங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஒரு பிள்ளையோட இங்கே 48 குழந்தைங்கிற 48 பிள்ளையோட பேர் தெரியும் அவங்களுக்கு அவங்க ஃபேஸை பார்த்தே வந்து இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒரு குழந்தைய பார்க்கும்போது அப்படி ஒரு தாய்ஸ்தானத்தில் இருந்து மேடம் பார்த்துக்கிறதால இங்கே குழந்தைங்க வந்து நார்மலாக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லவே மாட்டாங்க ஆக்சுவலாக அது ஒன்று ரெண்டு இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம் நாங்கள் ஆமாம் ஒரு விஷயம் இங்கே உண்மை மேம் ஏன்னா நம்ம நிறையா பேர் வந்து போகிறோம் பார்க்குறோம் ஒரு வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கோம் இதுதான் இதுதான் வாழ்க்கையா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க ஒரு விஷயத்தை சந்தோஷமாக நினச்சி பார்க்குறது இங்கே யாருமே இல்லை ஏன்னா இருக்காங்க போகிறாங்க வராங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லாம் பேராசை பிடிச்சிதாங்க பட் இந்த எதுவுமே இல்லாமல் இவ்வளோ அழகாக இந்த பசங்களை வந்து நீங்கள் வளர்க்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம் Happy Parents Day!